வாட்டர் வயலட், நம்முடைய இந்த செவன் சக்ராஸ் அந்த மருந்தில் வந்து முக்கியமான மருந்து இந்த ரெண்டு மருந்து தான் வந்து ஸ்கிளாரந்தஸும் வாட்டர் வயலட்டும் வந்து. இந்த வாட்டர் வயலட், வாட்டர் வயலட், வாட்டர் வயலட்னு நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வந்து உச்சரிக்கின்ற போது ஒரு விதமான மனசு லேசாகிறது நல்லா தெரியும். மனதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் போறது நல்லா தெரியும். என் மனசே ரொம்ப சுகமா இருக்குது, ஏதோ லேசா இருக்குது, காத்துல பறந்துட்டு இருக்கிற போல இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படும். நான் ஒவ்வொரு முறையும் வந்து வாட்டர் வயலட் சாப்பிட்றப்ப ஏதோ என்னுடைய உடம்பு வந்து ஆகாயத்துல பறக்கிற போல ஒரு ஃபீல் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு காதுல அடிபடும். இயற்கையா வந்து, அதாவது இயற்கையான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் வாட்டர் வயலட் சாப்பிடும் போது. இந்த வாட்டர் வயலட்டை தொடர்ந்து எடுக்கிற பொழுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை எடுக்கிற போது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து மிக மிக அற்புதமானது. ஒரு சாதாரணமான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறவர் வந்து சொன்ன வார்த்தை என்ன வந்து கிராஸ் பண்ணி போறப்ப சொன்னது வந்து வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம முடிச்சிருந்த காலம்லாம் கூட உண்டு. வாட்டர் வயலட் சாப்பிட்டு வண்டியில் கிராஸ் பண்ணுற ரோட்டில் கிராஸ், அதாவது ஒரு அந்த ஜிப்ரா கிராசிங் போல் இருக்குது, அந்த கிராசிங்கில் கிராஸ் பண்ணுற ஒரு நான் அவரை அதாவது பார்த்தா அவர் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்னு கூட சொல்லலாம். வந்து ஒன்றுமே இல்லை உடம்புல, வந்து ஒரே ஒரு டிராயரு, ஒரு கிழிஞ்சு போன சட்டை சொல்கிறார். வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயினுக்கிறாரு. இந்த வார்த்தை வந்து என்னை மிகவும் வந்து சென்சேஷனாக உணர்த்த வச்சிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து அதில் வந்து ரொம்ப அவர்கள் வந்து ஒரு தனியாக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் வயலட் சாப்பிட்ற போதெல்லாம் வந்து எனக்கு எல்லாரையும் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி ஆற தழுவணும் போல தோணும். நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் வந்து வாட்டர் வயலட் சாப்பிடுகின்ற பொழுது இயற்கையாகவே வரும். வாட்டர் வயலட் சாப்பிடுகின்ற போது வந்து பசி குறைவாக இருக்கும், தூக்கம் நிறைவாக இருக்கும். வாட்டர் வயலட் சாப்பிடுகின்ற போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும், குறிக்கோள்கள் வந்து உயர்ந்த குறிக்கோளாக இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வல்லமை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வாட்டர் வயலட் சாப்பிட்ட போது இன்றைக்கி எனக்கு ஒரு பொருள் ஒன்று கிடச்சிது வந்து, நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார். வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வந்து, அதாவது ரொம்ப வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்த பொருள் வந்து அந்த பொருள் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிது வந்து. இந்த வாட்டர் வயலட்டும் ஸ்கிளாரந்தஸும் இணைந்த தன்மை, ஸ்கிளாரந்தஸில் இதுவா அதுவான்னு சொல்லுவோம், வாட்டர் வயலட்டில் இதுதான் சொல் இதுதான் அப்படின்றத வந்து ஒரு நிதர்சனமாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து. ஸ்கிளாரந்தஸில் வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்போம், வாட்டர் வயலட்டில் வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வந்து. இது வந்து வாட்டர் வயலட்டு. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். வாட்டர் வயலட் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய நபர்கள் வந்து வாட்டர் வயலட். இதுவரை யாரும் செய்யாத வேலையை, செய்து முடிக்காத வேலையை, செய்யக்கூடாத வேலையை, செய்ய தேர்வாகாத வேலையை செய்யக்கூடிய நபர்கள் வாட்டர் வயலட். நுட்பமான அறிவு என்பது வாட்டர் வயலட். நுட்பமான அறிவு, அதிநுட்பமான அறிவு, அபரிதமான அறிவு, இது எல்லாமே வந்து வாட்டர் வயலட். உறவுகளை கையாள முடியாத தன்மை, அதாவது நம்மளோட சொந்த பந்தங்களையே வந்து நம்ம டேக்கிள் பண்ணக்கூடியாத அந்த நிலைமைக்கு. ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த திருமணத்தில், அந்த திருமணத்திற்கு முக்கியமாக தேவை வந்து வாட்டர் வயலட். அந்த திருமண ஏன்னா உறவுகளை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய நேரம் வந்து அந்த நேரம் தான் வந்து. ஒரு ஈமச்சடங்கு நடக்கின்ற நேரம், ஒரு திருமணம் ஆகின்ற நேரம், இது போகிற நேரங்களில் வாட்டர் வயலட் சாப்பிட்ற போது நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே வந்து நம்மளை வந்து தட்டி கொடுத்துட்டு போவாங்க. நான் எவ்வளோ கல்யாணத்தை பார்த்துக்கிறேன்பா, ஆனால் இது போல் ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல காசு பணம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்க சொல்லுவாங்க வந்து. தேடி தேடி பத்திரிக்கை வச்சாங்க வீட்டு தேடி வந்து, இன்னைக்கு யாரும் நீங்கள் குடும்பத்தோடு வந்தோம், யாரும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற அந்த அந்த பேச்செல்லாம் அடிபடுது அப்படின்னாக்கா அந்த திருமணம் நிச்சயமாக வாட்டர் வயலட்டினுடைய தன்மையாளர் செய்யக்கூடிய அந்த திருமணமாக இருக்கும். உள்முகமான மனநிலையில் உள்ளவர்கள் அனைவரும் வந்து வாட்டர் வயலட். நம்மளுடைய ரமணரை சொல்லலாம் வந்து, குறிப்பாக வந்து ரமணரை சொல்லலாம் வந்து.
தன்னை தன்னை நோக்கி தன்னை நோக்கியே உள்ள போயிட்டே வந்து இருக்கக்கூடியது. தன்னுடைய நோய்களை வந்து தானே சரி செய்கின்ற அந்த நிலையும் வந்து வாட்டர் வயலட் தான் வந்து. ஒரு நோய் என்ன பண்ணுது, இப்போ ஜுரம் அடிச்சா ஜுரம்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 7 நாள் 8 நாள் விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சளினா விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த விதமான மருந்தும் எடுக்காம உள்முகமாக அது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே வந்து வாட்டர் வயலட் வந்து வாட்டர் வயலட் வந்து லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பணம் வருவதற்குண்டான அது பணம்னா வந்து நாம நினைக்கிற விதத்துல கிடையாது, நாம நினைக்காத விதத்துல வந்து பணம் வரும். ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட்டர் வயலட் சாப்பிடுகின்ற போது உனக்கு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வழி விட்டுருவான் வந்து. அதாவது ஒரு 108 சொல்லிட்டு சொல்லலாம் வந்து, ஒரு 15 சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான வழிகளில் வந்து வாட்டர் வயலட்டை சொல்லலாம் வந்து. வாட்டர் வயலட்டினுடைய மனநிலை உள்ள மாணவர்கள் வாழ்க்கையில் வந்து உச்சம் தொட்ட மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு வந்து வாட்டர் வயலட் என்கின்ற மருந்து தேர்வுடைய நேரத்தில் கொடுத்து அவங்க வந்து நிறைய பாடங்களை, அதாவது வித்தியாச வித்தியாசமான பாடங்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. நீங்களும் பிரபஞ்சம் சமம். இப்ப நடந்த நிகழ்ச்சிகள் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா நம்மளுடைய கேள்வி சமம் அப்படின்றது. இன்னொன்னு, இந்த உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சரியவன் இல்லை, அதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சமநிலையை எடுத்துட்டு வர்றது தண்ணின்னு சொல்லிட்டோம். தண்ணிக்கு வந்து மிக முக்கியமான பங்கு இருக்குது. தண்ணி வந்து வெரி இன்டெலிஜென்ட், இருக்கிறதுல பஞ்சபூதங்கள்ல எல்லாமே இன்டெலிஜென்ட் தான். ஆனா தண்ணி வந்து அந்த ஈர்த்து வச்சுக்கும், அதுதான் ஹெமட்டோ. டாக்டர் பேட்ச் வந்து இந்த ஸ்ப்ரிங் வாட்டர்ல இருந்து ஒரு தண்ணியில போட்டுதான் வந்து நம்ம எசன்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுல கூட நம்ம குடிக்கும் போது இந்த தண்ணியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றதே வந்து நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியை பழித்ததாக இருக்கும். அதனால கூடுமானவர்களும் தண்ணியை பார்த்து நம்ம தண்ணி குடிக்கிறது நார்மலா குடிக்கிறது, எந்த தண்ணி வேணாலும் குடிக்கலாம், அது ஒண்ணும் பண்ணாது, இது எனக்கு உடம்புக்கு நல்லதே பண்ணுது அப்படின்னா நம்ம எந்த தண்ணி வேணாலும் குடிக்கலாம். அதனால தண்ணி சமன் பண்ணோம். தண்ணி வந்து நம்மளுடைய மூளைக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் தான். இங்க வாட்டர் வயலட் போடும் போது எனக்கான தகவல் அங்கிருந்து வருது, சாதாரண மனிதர்கிட்ட இருந்து வருது. எனக்கான அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி இருக்கும், ஒரு ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவு தரக்கூடியது வாட்டர் வயலட். வாட்டர் வயலட் தனிமை விரும்புதலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிறர் குறுக்கீட்டை வந்து விரும்ப மாட்டாங்க. மனதை ஒருநிலைப்படுத்த இவங்களால முடியாது. தனிமையில சிறப்பா செயல்படுவாங்க, ஆனா நண்பர்களுடன் இருக்கும் போது செயல்பட மாட்டாங்க. உறவுகளை வந்து சரியா கையாள தெரியாதவங்க. ஆள் மனசுல எல்லா உறவுகளையும் எதிர்பார்ப்பாங்க, ஆனா நிர்வாகிக்க தெரியாம தோல்வி அடைவாங்க. அதனாலயே இவங்க வந்து தப்பி ஓடுறவங்களா இருப்பாங்க. பழக பயம் தயக்கம் காட்டுவாங்க. வாட்டர் வயலட் நபர்கள் வந்து புத்தி கூர்மை உள்ளவர்களா இருப்பாங்க. கர்வம் பார்ப்பாங்க, அதாவது கர்வம் இருக்கும் இவங்களுக்கு. தன்னையே வந்து உயர்வா எண்ணி தனித்திருப்பாங்க. மற்றவர்கள் பிரச்சனையில தலையிட மாட்டாங்க. பிறரும் இவங்க விஷயத்துல தலையிடுறது பிடிக்காது. இவங்க வழி எப்பவுமே தனி வழி, என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரிதான் இவங்களோட வாழ்க்கை இருக்கும். இவங்களுக்கு மன துயரம் ஏக்கம் ஏற்பட்டா மனதிலேயே வைத்து கொண்டு அவங்க பொறுமையா இருப்பாங்க. இந்த எண்ணத்தாலேயே இவங்க உடல் மனமும் ஒருவித கெடுபிடி நிலையிலேயே இருக்கும். இதனால இவங்களுக்கு நோய் ஏற்படும் போது மருத்துவரிடம் போக மாட்டாங்க. தானா அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் எனக்கு எந்த நோய் வந்தாலும் அது தானா சரியாயிடும் அப்படின்ற மனநிலையில இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் வயலட் நபர்கள் வந்து தனியா அமைதியா இருந்து ஆராய்ச்சி செய்யறவங்களா இருப்பாங்க. இதுல வெற்றி அடையும் போது கர்வமும் கம்பீரமும் ஏற்படும் இவங்களுக்கு. இந்த நிலையில வாட்டர் வயலட் அது அந்த நிலையை மாற்றும். சிலர்கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அவங்க பேச விடவே மாட்டாங்க, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ இந்த வாட்டர் வயலட் எடுத்துக்கும் போது நம்ம என்ன சொல்ல வரோன்றத அவங்களால உணர்ந்து அதை நமக்கு பேசுறதுக்கு இடம் கொடுப்பாங்க. க்ளோஸா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா உடனே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டர் வயலட் மனநிலை கொண்டவர்கள் வந்து எல்லாரும் வந்து தன்னை குறைகளை, அதாவது இவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து குறைகளை வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அதனாலேயே இவங்களுக்கு வந்து ஒரு விதமான இறுக்க நிலை இருக்கும். அப்போ அதை கட் பண்றதுக்கு வாட்டர் வயலட் எடுத்துக்கும் போது அது குறையும். வாட்டர் வயலட் முழு தன்மை இருக்கிறவங்க கிட்ட நம்ம குறைய சொன்னா சீக்கிரம் நிறைவேறிடும், குறை மாறிடும், சிக்கல் தீர்ந்துடும்.
ஒர்க் மெடிடேஷன்ல ஃபோக்கஸா செய்யறதுக்கு வாட்டர் வயலட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன விஷயத்த சொல்லணுமோ அதை வந்து சொல்லாம நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகுதான் ஐயோ இந்த பிரச்சனைக்கு தானே போனேன், அதையே நம்ம சொல்லலை அப்படின்ற மாதிரி தோணும். அப்போது டாக்டர்ஸ் யாராவது பார்க்க போகும்போது வாட்டர் வயலட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கம்யூனிகேஷனை ப்ராப்பராக வந்து இது பண்ணி அவங்களுக்கான தீர்வை எடுத்துக்க முடியும். பசுவும் கன்றும் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. மாடு வந்து கண்ணு போட்டுச்சு, அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தொலைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. காலையில் விடிஞ்சால் நைட் ஆயிடுச்சு, நைட்டு கால் எனக்கு ஒரு 8:30 கால் பண்றாங்க, விடிஞ்சா கண்ணுக்குட்டி வாங்கணும்ன்ற முடிவு வந்தாச்சு. அதை விசாரிச்சுட்டாங்க, காலையில போய் கண்ணுக்குட்டி போய் புதுசா வேற வாங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டாங்க, கடைசியா ஒரு முயற்சி ஃப்ளவர் மெடிசன் ரெமிடி ஏதாவது சொல்லுங்க அந்த கண்ணுக்குட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு காம்பினேஷன்ல இந்த வாட்டர் வயலட் கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி காணும், அதுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாம எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த வாட்டர் வயலட் கொடுத்தேன். அவங்க நைட்டு எடுத்தாங்க, காலையில ஒரு முறை தேடிட்டு வந்த ரெண்டு ஆள் அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கண்ணுக்குட்டி ஒரு முள் பொதற்குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி வர்றதுன்னு தெரியாம அந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்துச்சு. இவங்க அந்த காலையில ரெண்டு நாளா தேடுனாங்க, கிடைக்கல. மலர்கள் போட்டு காலையில தேடுறாங்க, உடனே கிடைச்சிருச்சு. உடனே அவங்க கால் பண்ணாங்க, கிடைச்சிருச்சு கண்ணுக்குட்டி, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் பேரண்ட்டு இப்போ ரீசண்டாக நம்ம இது பண்ணதுல இருந்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக எங்கள் பையன் வந்து என்ன சொல்ல வரான்றது எங்களுக்கு புரியாமையே பல நாள் வந்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார், இல்லை தன்னையே காயப்படுத்திப்பாரு, இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் என்ன கேட்குறாருன்னு எனக்கு வந்து தானாக புரியுது. அதனால அவர் வந்துட்டு அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அந்த கம்யூனிகேஷன் தான் இத்தனை நாள் எங்களுக்குள்ள பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, இப்போ எங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சார். வாட்டர் வயலட் இருக்கு, அந்த 7 சக்கர வாட்டர் வயலட் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன்.